வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெக்டீஷ் சர்மா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பச்சையப்பன் கல்லூரியுடைய காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ இதெல்லாம் நம்ம எப்படி ஆன்லைனில் பே பண்ணணும், ஸோ ஐஓபி பேங்க்குடைய ஆன்லைன் பேமெண்ட்டில் நம்ம எப்படி பணம் கட்டலான்றதை பற்றின ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக அந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஐஓபி பே. ஸோ நீங்கள் ஐஓபி பேன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோவாகும். பாருங்கள், இந்த க்ரீன் மார்க் நான் போட்டுக்கிறீங்களா, அது உங்களுக்கு ஷோவாகுதான்னு பாருங்கள். ஷோவாச்சுன்னா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு ஷோவாகும். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பே கேட்டகரி செலெக்ஷன் கேட்டகரி செலெக்ஷன் மார்ச்சன்ட் அண்ட் செலெக்ஷன் பேமெண்ட்னு உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரி காட்டும். ஸோ அந்த 3 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுடைய காலேஜ் எதில் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். அங்கே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன் வந்து நம்ம பச்சையப்பன் கல்லூரி வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் வருது. அதில் நீங்கள் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த க்ரீன் மார்க் சிம்பிள் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் அடுத்து வந்து அதில் வந்து எந்த நம்ம காலேஜ் இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம காலேஜ் வந்து பி சீரீஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பி சீரீஸ் வர வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க. பி சீரீஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் டிக் மார்க் இருக்குங்களா, அந்த பச்சையப்பா காலேஜ் சென்னை. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்து வந்து உங்களுடைய செலக்ட் த பேமெண்ட். ஸோ நீங்கள் இதில் வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த பேமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, காலேஜ் அண்ட் அம்யூனிட்டி ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அதர் ஃபீஸ், ஷிஃப்ட் ஒன் எக்ஸாம் ஃபீஸ், ஷிஃப்ட் ஒன் காலேஜ் ஃபீஸ், ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் ஒன் அதர் ஃபீஸ், ஷிஃப்ட் டூ எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லி முன்னாடி ஒரு 4-5 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஒன்னுடைய எக்ஸாம் ஃபீஸ், டே ஸ்காலருடைய எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது எக்ஸாம் ஃபீஸ்னு கொடுங்க. அதே ஷிஃப்ட் ஒனில் வந்து டே ஸ்காலருடைய காலேஜ் ஃபீஸ்னா காலேஜ் ஃபீஸ்னு கொடுங்க. அதே வந்து ஷிஃப்ட் ஒனில் வந்து அதர் ஃபீஸ் நீங்கள் அதாவது அதர் ஃபீஸ்னால் நீங்கள் ஏதாவது லேப் செஞ்சுருந்தீங்கன்னா லேப் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஷிஃப்ட் டூவில் வந்து ஷிஃப்ட் டூனு எக்ஸாம் ஃபீஸ்னா எக்ஸாம் ஃபீஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டேன். ஸோ அந்த க்ரீன் டிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து நான் வந்து அங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்ற இடத்துல வந்து நான் அவங்க ஹாஸ்டலில் கொடுத்த ஒரு போலியோ நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன போலியோ நம்பர் கொடுத்தனாலும் நீங்கள் அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த செக்ஷனில் ஷோ ஆகும். ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேம் என்ன, அப்புறமா அவங்களுடைய பிரான்ச் கோடெல்லாம் வராது. அதுக்கப்புறம் எந்த மாதத்துடைய ஃபீஸ் கட்டணும், எந்த லாஸ்ட் டேட் எப்போ, எந்த மாதிரியான எவ்வளோ ஃபீஸ் வந்திருக்குன்னெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து கேப்சா கோடு எப்பவுமே கேப்சா லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதெல்லாம் என்டர் பண்ணதுமே அடுத்து வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த், அந்த கேப்சா கோடெலாம் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண முடிச்சது உடனே அடுத்த பேஜுக்கு அது போகும், சரிங்களா? அந்த அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நேமு, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த இமெயில் ஐடி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்திங்களா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஐஓபி பேங்க்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த சார்ஜஸும் அவங்க கலெக்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் அதே அதர் பேங்க்காக நீங்கள் அதர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஐ அக்ரி டு த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு பேமெண்ட் மோட் கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த பேஜஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நெட் பேங்கிங்கா, இல்லை யூபிஐ யூஸ் பண்ணுறீங்களான்ற ஒரு 3 செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த 3 செக்ஷனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோலாகவும் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விசா கார்டு இருந்தாலும் விசா கார்டு என்டர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து கார்டு நம்பர், கார்டு நேம், ஓல்டர் நேம், எக்ஸ்பிரி டேட்டு, சிவிவி நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் என்டர் பண்ணி பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அடுத்த வேறு ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணி கூட நம்ம பே பண்ணக்கூடிய மெத்தேடு. ஸோ அடுத்து வந்து யூபிஐ மோடு இருக்குது, அடுத்து வந்து நெட் பேங்கிங் மோடு இருக்குங்க. பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் டிக் பண்ணியிருக்காங்க, யூபிஐ மோடு இருக்குது, நெட் பேங்கிங் மோடு இருக்குது. இந்த மோடை யூஸ் பண்ணியும் நீங்கள் அப்லோடு பண்ணலாம், பேமெண்ட்டை நீங்கள் கட்டலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த பேங்க்ன்றது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு அது அப்ளை பண்ணுறது இன்னும் சிரமமாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.